Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel la subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikno. Appadiye pakkathula irukka bell button yum click panikno. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Iniki grand samayal la oru super ana side dish mullangi mutta poriyal eppadi pannonradha paaka porom. இது வந்து எல்லா சாதத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி முட்டை பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து சிகப்பு முள்ளங்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெள்ளை முள்ளங்கி கிடைச்சாலும் நீங்கள் இந்த பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிகப்பு முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், பூண்டும் இஞ்சியும் இடித்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி சின்ன சைஸ் 1, 1/2 கிலோ முள்ளங்கி நான் எடுத்திருக்கேன். அதை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். 4 முட்டை எடுத்திருக்கேன். பேனை ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் ஆன உடனே இதில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு இதில் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். தக்காளி வதங்கின உடனே இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதில் முள்ளங்கி போட்டுடலாம். முள்ளங்கி போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்கணும். இப்போது இந்த முள்ளங்கியை நல்லா 1-5 நிமிஷத்துக்கு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு வேக வைக்கணும். இப்போது முள்ளங்கி நல்லா வெந்துட்ட உடனே இதில் முட்டையை ஆட் பண்ணிடலாம்.
இப்போ நான் 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 4 முட்டையை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதை 5 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுட்டு இது சர்வ் பண்ணிடலாம். முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.